ஊருக்குள்ளே என்னதான் எல்லாரும் ஆண்ட்ராய்டே யூஸ் பண்ணாலும் இல்லடா நான் ஒரே சட்டையை போடலன்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைனை மாற்றிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் யூஐ. ஸோ இப்படிப்பட்ட யூஐக்கு மத்தியில் எவ்வளோ யூஐஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு ஒரு யூஐன்னு சொல்லுவாங்க, அதில் எதுவுமே இருக்க போகிறது இல்லை, அது வேறு விஷயம். ஒன் யூஐ, ஆக்சிஜன் யூஐ, கலர் ஓஎஸ் யூஐ, ஃபன் டச் யூஐ, மீ யூஐ, அப்படியே போய்கிட்டு இருக்கு. இதை தவிர நீங்கள்லாம் கேள்விப்படாத நிறைய பேர் இருப்பாங்க, எக்ஸ் ஓஎஸ் என்னுவாங்க, ஹை ஓஎஸ் என்னுவாங்க, கை ஓஎஸ் என்னுவாங்க, அது எங்கே போய் முடிய போகுதுன்னு நமக்கே தெரியாது. பட் இத்தனை யூஐ இருந்தாலும் உங்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணது எந்த யூஐ அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. பட் எனக்கு ஃபீச்சர் வேணும் அப்படிங்கிற ஆசை கஸ்டம் ரோம்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்தது. அந்த ஃபீச்சர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணது ஆக்சிஜன் யூஐ. பட் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சிஜன் யூஐ அவுடேட் ஆகி போச்சு, ஒன் யூஐ அதை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு என் மைண்டில். பட் அதே சமயம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க பிக்சல் பீட்டாவெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், எப்பா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸே இனிமேல் தக்க தக்கன்னு மின்னும் போல், இது எனக்கு போதும்டா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு.